ஹோம்வொர்க். சில நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நகரத்துல 8 வயசுடைய சிவம் அவனுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு விளையாடுறது சுத்தி பார்க்கிறது ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நடுவுல அவன் எப்பவுமே ஸ்கூலோட ஹோம்வொர்க்க தள்ளி வெச்சிடுவான். அம்மா, ஸ்கூல் ஹோம்வொர்க்க நான் நாளைக்கு பண்றேன். அப்புறம் எப்பலாம் ஸ்கூல்ல டீச்சர் ஹோம்வொர்க்க செக் பண்ணுவாங்களோ அப்பலாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடுவான். அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. சரிப்பா, நீ இன்னைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடு. நிறைய நாள் இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் இப்படி சொன்னாங்க. பசங்களா, நான் நாளைக்கு உங்களுடைய மூணு சப்ஜெக்ட், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், இந்த மூணு நோட்புக்கையும் செக் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் உங்க புக்ஸ கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. ஓகே டீச்சர். சிவமோட ஃப்ரெண்ட் அங்கித்க்கு நல்லாவே தெரியும் அவனுடைய எந்த நோட்ஸ் புக்கும் அவன் கிளியர் பண்ணல அப்படின்னு. அதனால அவன் வந்து சொன்னான், சிவம், இப்ப நீ என்ன பண்ண போற? உன்னுடைய எந்த சப்ஜெக்டையும் நீ கிளியர் பண்ணவே இல்லையே. எனக்கு தெரியும், அதனால நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். என்ன? அதுக்கப்புறம் எப்பவும் போலவே அடுத்த நாள் சிவம் வயிறு வலி அப்படின்னு நாடகம் போட ஆரம்பிச்சான். அம்மா, எனக்கு மறுபடியும் வயிறு வலிக்குது. இன்னைக்கு மறுபடியுமா? சரி பரவாயில்ல, நீ வீட்லயே ஓய்வு எடுத்துக்கோ. இந்த மாதிரி சிவம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டான். இங்க ஸ்கூல்ல டீச்சர் ஒவ்வொருத்தங்களோட புக்க எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டீச்சர் அவங்களுடைய வாட்ச கவனிச்சாங்க. ஸ்கூல் விடுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. அதனால அவங்க கிளாஸ்ல இருந்த எல்லா பசங்க கிட்டயே சொன்னாங்க, பசங்களா, இன்னைக்கு ஸ்கூல் முடியிற நேரம் ஆயிடுச்சு. அதனால மிச்ச இருக்கிற உங்க எல்லாருடைய புக்ஸையும் நான் நாளைக்கு செக் பண்றேன். அன்னைக்கு சாயந்தரம் அங்கித் சிவம் பார்க்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இன்னைக்கு டீச்சர் சொன்னாங்க, மிச்ச இருக்கிற பசங்களோட புக்ஸ் எல்லாத்தையுமே நான் நாளைக்கு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்படின்னா நாளைக்கும் நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். அடுத்த நாள் கூட பசங்களோட புக் செக் பண்ணி பண்ணி ஸ்கூல் விடுறதுக்கான நேரமும் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற பசங்களை பார்த்து சொன்னாங்க, மிச்சம் இருக்கிற எல்லா பசங்களோட புக்ஸையும் நான் கண்டிப்பா நாளைக்கு செக் பண்றேன். இந்த தடவையும் அங்கித் சிவம் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இன்னைக்கும் ஸ்கூல் விடுறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. அதனால டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, மிச்சம் இருக்கிற எல்லாருடைய புக்ஸையும் நாளைக்கு செக் பண்றேன் அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போடணுமா? இப்படியே அடுத்த மூணு நாளும் முடிஞ்சு போச்சு. அந்த மூணு நாள் வரைக்கும் டீச்சர் புக்க செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிவம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மூணு நாளும் லீவ் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஆறாவது நாள் சிவம் மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா இந்த தடவை அம்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவங்க கோவமா சொன்னாங்க, நான் உன்ன ஆறு நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுற. லீவ் போட்டதுக்கு அப்புறம் நாள் பூரா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்க. அதனால இன்னைக்கு நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயே தான் ஆகணும். ஆனா அம்மா, எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது. இப்ப நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா இல்லனா அப்பா கிட்ட சொல்லவா? சிவம்க்கு அவங்க அப்பா அப்படினாலே ரொம்பவே பயம். அதனால அவன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு கடைசியில ஒத்துக்கிட்டான். சரிமா, நான் ஸ்கூலுக்கு போறேன். அதுக்கப்புறம் அவன் ரெடியாகி ஸ்கூலுக்கு போனான். கிளாஸ்க்குள்ள வந்ததும் டீச்சரோட பார்வை அவன் மேல பட்டதும் டீச்சர் உடனே அவன் கிட்ட சொன்னாங்க, சிவம், கடைசியில நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டியா? நான் ரொம்ப நாளா உனக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சோ நான் இன்னைக்கு உன்னுடைய எல்லா கிளாஸ் நோட்டையும் செக் பண்ண போறேன். உன்னுடைய எல்லா நோட்டையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா என் டேபிள் கிட்ட வந்துரு. இதை கேட்டதும் சிவம் ரொம்பவே பயந்துட்டான். அவன் பயந்துகிட்டு எழுந்திருச்சு நின்னு அப்புறம் சொன்னான், டீச்சர், நான் எல்லா ஸ்கூல் நோட்டையும் மறந்துட்டு வந்துட்டேன். ஏன்? உனக்கு தான் தெரியுமே நான் எல்லாரோட நோட் புக்கையும் செக் பண்றேன்னு. ஆனா நீ எதுக்காக எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்த? சாரி டீச்சர். நீ நாளைக்கு எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரணும். நீ ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு நீ லீவ் போடவே கூடாது. ஓகே டீச்சர். டீச்சர் திட்டத கேட்டு சிவம் யோசிக்க ஆரம்பிச்சான். இனி எப்படியாவது கஷ்டப்பட்டு எல்லா நோட் புக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்னு அவன் நினைச்சான். உடனே அவன் அவனுடைய ஃப்ரெண்ட் அங்கித் கிட்ட கேட்டான், அங்கித், நீ உன்னுடைய மூணு சப்ஜெக்டோட நோட் புக்க எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏ, நீ என்னோட நோட்புக்க வச்சு என்ன பண்ண போற? டீச்சர் உன்னுடைய நோட்புக்கு தானே எடுத்துட்டு வர சொன்னாங்க, நீ ஏன் எந்த கேக்குற? எனக்கு தெரியும், ஆனா நான் என்னுடைய நோட்புக்ஸ கம்ப்ளீட் பண்ணல. அதனாலதான் உன்னுடைய நோட்புக்க பார்த்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீ இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நீ எப்பவும் போலவே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு வீட்லயே இருக்கலாமே.
இல்ல இதுக்கு அப்புறம் இந்த வேலைய தள்ளி போடுறது அவ்வளோ சரியில்லை. அதனால நான் உடனே இந்த வேலைய செஞ்சு முடிக்கணும். ஆனா நீ நாளைக்கு காலையில குள்ள மூணு சப்ஜெக்ட்டையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணப் போற? தெரியல. ஆனா அது கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அங்கித் சிவம்க்கு அவனுடைய நோட்புக்ஸ கொடுத்தான். சிவம் நேரா வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவன் நேரா அவனுடைய ரூமுக்கு போய் அவனுடைய வர்க்கை ஸ்டார்ட் பண்ணான். அவன் அந்த நாள் பூரா நைட் பூரா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் காலையில விடியும் போது அவன் அந்த மூணு நோட்புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஹோம்ஒர்க் முடிஞ்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கடைசியில மூணு நோட்புக்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி பயமே இல்லாம நான் ஸ்கூலுக்கு போகலாம். அடுத்த நாள் அவன் மூணு நோட்புக்கையும் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே முதல்ல சிவம் கிட்ட டீச்சர் சொன்னாங்க. சிவம், முன்னாடி நோட்புக்ஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா. சிவம் மூணு நோட்புக்ஸையும் எடுத்துக்கிட்டு டீச்சர் பக்கத்துல வந்தான். நைட்டு பூரா தூங்காம இருந்ததுனால அவனுடைய முகம் ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அவனுடைய கண்ணும் சிகப்பா இருந்துச்சு. இந்தாங்க டீச்சர், என்னுடைய நோட்புக். அவனுடைய சோர்வான முகத்தை பார்த்ததுமே டீச்சருக்கு புரிஞ்சு போச்சு. அவன் நைட் பூரா கண் முழிச்சுதான் இந்த நோட்புக்ஸ கம்ப்ளீட் பண்ணிருக்கா அப்படின்னு. அப்ப டீச்சர் சிவம்க்கு புரியற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியும் நீ எந்த நோட்புக்கையும் கம்ப்ளீட் பண்ணலன்னு. அதனால நேத்து பூரா உட்காந்து தூங்காம இத கம்ப்ளீட் பண்ணிருக்கல. அதனால உன்னுடைய முகம் ரொம்ப சோர்வா கண்ணு ரொம்ப செக்கப்பா இருக்கு பாரு சிவம். அதனாலதான் சொல்லுவாங்க எல்லா வேலையும் அப்பப்பவே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லனா கடைசியில எல்லா வேலையும் ஒரே தடவை செய்ய வேண்டிய ஆபத்து நமக்கு வந்துடும். இத எப்பவும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. தள்ளி போடுறதுல எந்த வேலையும் எப்பவும் முடியாது. அது இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். சிவம் டீச்சர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொன்னான், சாரி டீச்சர், இன்னையில இருந்து நான் அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிடுறேன். நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு அந்த வேலையை தள்ளி போட மாட்டேன். இந்த மாதிரி அவகிட்ட இருந்த அந்த கெட்ட பழக்கத்தை அவன் தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சான். தவறினால் நேர்ந்த சோகம். பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு நகரத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி அப்புறம் அம்மா அப்பா கூட சேர்ந்து 8 வயசுடைய சேத்தன் 6 வயசுடைய வாணியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப குறும்புக்காரங்க. ஒரு நாள் அவங்க அவங்க ரூம்ல அவங்களுடைய ஹோம்ஒர்க்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வாணி சொன்னா, அண்ணா எனக்கு ஏனோ ஹோம்ஒர்க் பண்ண சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை நமக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் கிடைச்சிருந்தா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ பாரு நான் என்ன பண்றேன்னு. சேத்தன் வாணியோட காதல எதையோ சொன்னான். அதுக்கப்புறம் வேக வேகமா அவங்க அம்மா பக்கத்துல போய் அவங்க கிட்ட சொன்னா, மம்மி வாணிக்கு ரொம்ப அதிகமா ஜுரம் அடிக்குது. என்ன? வாணி அவளுடைய ரூம்ல ஒரு பெரிய போர்வையை போத்தி உக்காந்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சேத்தன் அப்புறம் அம்மா அவளுடைய ரூமுக்கு வந்ததும் அவ அந்த போர்வையை எடுத்து கீழே போட்டுட்டா. அம்மா அவளுடைய உடம்ப தொட்டு பார்த்தாங்க. தடியான போர்வை போத்தினதுனால அவ உடம்பு சூடா இருந்துச்சு. ஐயோ வாணிக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. இந்த வாணி சீக்கிரமா இந்த மருந்து சாப்பிடு பாரு, உனக்கு சீக்கிரமா சரியாயிடும். அண்ணா இந்த மருந்து ரொம்ப கசக்குது. பரவாயில்ல விடு, ஆனா நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டோம். ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க செஞ்ச இந்த குறும்புத்தனம் அடுத்த நாள் பெரிய பிரச்சனையா மாற போகுதுன்னு. அடுத்த நாள் காலையில எந்த பிரச்சனையும் இல்லாம மருந்து சாப்பிட்டதுனால வாணியோட வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. அண்ணா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. பரவாயில்ல, என்கிட்ட அதுக்கும் மருந்து இருக்கு. சேத்தன் வேக வேகமா அவனுடைய தாத்தா ரூமுக்கு போனா அவர்கிட்ட இருந்த மருந்து டப்பாவை ஓபன் பண்ணா. அதுக்குள்ள இருந்த ஒரு மஞ்சள் நிற மாத்திரையை எடுத்துக்கிட்டு அவன் மறுபடியும் வாணி பக்கத்துல வந்தான். இதே எடுத்துக்கோ, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாத்தாவுக்கும் வயிறு வலி இருந்துச்சு, அப்போ அவரு இந்த மாத்திரையை தான் வயிற்று வலிக்காக போட்டுக்கிட்டாரு. வாணி உடனே அந்த மாத்திரைய போட்டுக்கிட்டா. ஆனா அவளுக்கு வலி இன்னும் அதிகமாச்சு. நீ விளையாட கூடாது. ஏன்னா மாத்திரையெல்லாம் யாருக்கு நோய் இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நோயெல்லாம் இல்லாம இந்த மாத்திரைய சாப்பிட்டாங்கன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு பெரிய தொந்தரவு உண்டாகும். சரி தாத்தா. இப்படி சொல்லி சேத்தன் வேக வேகமா ஓடி அவனுடைய ரூமுக்கு போனான். அவன் வாணிக்கு அந்த மாத்திரைய கொடுத்தான். அதனால வாணியோட உடம்பு இன்னும் சரியில்லாம போச்சு.
அவளால வலிய தாங்க முடியாம அவ சத்தமா அழ ஆரம்பிச்சா. வாணி அலறத பார்த்ததும் சேத்தனுக்கு அவன் பண்ண தப்பு புரிஞ்சது. அவனும் கூட சேர்ந்து அழுதான். இது எல்லாம் என்னோட தப்புதான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அம்மா கிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, நமக்கு உடம்பு சரியில்லாம எதுக்காகவும் எந்த மாத்திரையும் சாப்பிட கூடாதுன்னு. அப்போ ரெண்டு குழந்தைகளோட அழுக சத்தத்தை கேட்டுட்டு தாத்தா அவங்க ரூம்குள்ள வந்தாரு. என்னாச்சு, எதுக்கு நீங்க இப்படி அழறீங்க? சேத்தன் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னான். எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா அவங்க ரெண்டு பேருக்கு புரிய வச்சாரு. இங்க பாருங்க குழந்தைகளா, தப்பு பண்றதுனால நமக்கு தப்பாதான் நடக்கும். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிருந்தா, அத பெரியவங்களுக்கு தெரியாம வச்சிருந்தா, அந்த தப்பு ரொம்ப பெருசா மாறலாம். அதனால எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் நாம அத பத்தி வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட அத சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த தப்ப மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. சரி தாத்தா, இன்னிலிருந்து எந்த தப்பு நடந்தாலும் நாங்க முதல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்றோம். அதுக்கப்புறம் தாத்தா உடனே டாக்டருக்கு கால் பண்ணாரு. டாக்டர் வந்து வாணிய செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு உடனே மருந்து கொடுத்தாரு. அது போட்டதும் வாணிக்கு சரியாயிடுச்சு. அதனால பசங்களா, நம்ம இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது பெருசாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட நாம அத சொல்லிடணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த பிரச்சனைய பெருசாக விடாம சீக்கிரமா தடுத்துருவாங்க. अगर आपको हमारी वीडियोस पसंद आ रहे हैं तो इन्हें लाइक करें, कमेंट करें और सब्सक्राइब करें।